ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நவகிரகங்களே சுபகிரகங்கள், குரு பகவான். பயிற்சி நிறைய இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே 145 நாட்கள் தான் அவருடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அப்படி பார்க்குறபோது இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிற வீட்டிலிருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடமாக பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்போ குரு கும்பராசியில் இருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக அவர் சிம்மராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் துளாராசியை பார்க்குறார். அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பார்க்கிறகின்ற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த 145 நாட்களில், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021 வருஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை மொத்தம் சுமார் 145 நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு டிரான்சிட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ ரொம்ப நாளாக ஃபைனான்சியலாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது சால்வேஷன் ஆகும். நம்ம ரொம்ப நாளாக நீங்கள் நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நகை வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை இந்த பயிற்சி உங்களுக்கு உருவாக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே குரு பகவான் உருவாக்குவார். குறிப்பாக உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். நீங்கள் போல்ட்டாக எதையுமே சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை குரு உங்களுக்கு உருவாக்குவார். ரொம்ப நல்லா டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா அது சால்வேஷன் ஆகும். நல்ல வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு இந்த பயிற்சியில் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ லிக்விட் கேஷாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி 8ஆம் இடத்தில் இருந்தாலே குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் நாம் அதிக சிரத்தை எடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தால் கூட குரு 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் வரும். உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் வந்துடும். உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது,
அது வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேர்ச்சியில் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு பொருள் வரவு இருக்குது. எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதை தருவதற்கு குரு இந்த பேச்சில் தயாராக இருக்கார். அதோட நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. அது மட்டுமல்ல எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலில் நிறைய செலவினங்கள் இருக்குது, நன்மையும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகி அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. அது மட்டுமல்ல குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்மா ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு உறுதியாக அந்த குரு பயிற்சியில் உண்டு, அல்லது அம்மா பேரில் வாங்குங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ஒரு சின்ன பிரேக் இருந்து மறுபடியும் கல்வி தொடரும். நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லாயிருக்கு. குறிப்பாக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, அதுலேயும் வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், கார், டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்குவதற்கான வாய்ப்பு, அது இல்லாமல் நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பம், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அப்போ இருப்பார். குரு எட்டில் இருக்கும்போது லவ் அஃபயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, ஒரு சிலருக்கு அந்த லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு உங்கள் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கார் ட்ரான்சிட்டில். ஸோ ஆறாம் இடம் கெரியர், வேலை, வேலையில் பொறுமையாக இருங்க, வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கவர்மெண்டால், கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா கவர்மெண்டால் சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிரச்சனைகள், போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கவனமாக இருங்க, கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ஏன்னா குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார். நான்காம் இடம் எப்பயுமே அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப், அதனால் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் அதை நீங்கள் திருப்தியாக தான் பார்த்தாகணும். பெரிய வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். வேலையை நிமித்தமாக அன்சைட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எவ்வளோ தள்ளி போதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. லிட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்தில் கவனம். குறிப்பாக முழங்கால் கீழே உள்ள பாகங்களாக அப்டமனில் பிரச்சனை, தைராய்டு, ஒபிசிட்டி, டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது இந்த பயிற்சியில் பண்ணிக்கோங்க. சொந்த பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு
அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க காம்பன்சேஷன் கொடுத்து அந்த டைவர்ஸ் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் நிறையவே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் விதி 8ல இருக்கிறனால தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே வட்டி கட்டிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. பின்னாடி கடன் அடைச்சிடலாம், அடுத்து குரு மாறப்போகிறார் ஏப்ரலுக்கு அப்புறம். அது வரைக்கும் கடன் இருந்தால் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருங்க. பின்னாடி நல்ல ஒரு கரியர் உங்களுக்கு இருக்குது, ஜாப் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பெருசாக எதுவும் ஒரி பண்ணாதீங்க. எப்பையும் குரு பகவானுடைய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த குரு பயிற்சியில் அடிஷ்னலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடை கூட்டுங்க. அதோட நரசிம்மருடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு இன்னும் சேர்த்து பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.